வணக்கம். மியா கலிஃபா, அறிமுகம் தேவையற்ற பெயர். யாருக்கும் புலப்படாத, கூகுளுக்கு மட்டுமே அறிந்த இன்காக்னிட்டோ மோடில் அதிகமாக தேடப்பட்ட பெயர். பல ஆண்களின் உறங்காத இரவுகளை சொந்தம் கொண்டாடும் பெயர். இணையத்தின் பயன்பாட்டில் ஒரு தாராளமான பகுதியை தனக்கென ஆக்கி கொண்ட பெயர். இப்படியெல்லாம் இந்த பெயர் மீது ஊமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தனை பரவலாக அறியப்பட்ட பெயரை பற்றி வெவ்வேறு வகையான மனிதர்கள் அடர்ந்த ஒரு சாலையில் யாரோ ஒருவரை குறிப்பிட்டு கேட்டு பாருங்கள். அப்படியா, யாரது என ஒரு கள்ள சிரிப்புடன் கேட்பார்கள். ஒருவேளை அவர்களுக்கு உண்மையாகவே மியாவை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரிந்திருந்தாலும் அதே பதிலை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆபாச பட நடிகர்களுக்கு ஏனோ அத்தகைய ஒரு கள்ளச்சிரிப்பு பதிலே அங்கீகாரமாகிவிட்டது. அந்த மாதிரி படங்களை பார்ப்பது சரியா தவறா என்பது இங்கே விவாதம் அல்ல. ஆனால் பான் படங்களில் நடிப்பவர்களும் நடிகர்களே, அதையும் தாண்டி அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் மட்டுமே என்று உண்மையை மட்டுமே வலிமையாக நிறுவியிருக்கிறார் மியா கலிஃபா. அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியே அதன் காரணம். மியா அப்படி என்னதான் சொல்லிவிட்டார் அந்த பேட்டியில்? மேலும் இணையத்தில் கொட்டி கிடக்கும் பான் சைட்டுகளில் தரவரிசைப்படுத்தப்படும் பான் ஸ்டார்களில் இன்றும் முதலிடத்தில் இருக்கிறார் மியா கலிஃபா. ஆனால் அவரோ, நான் பான் குறும்படங்களில் நடிப்பதை நிறுத்தி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் இன்று வரை ரேங்கிங்கில் இருக்கிறேன் என்கிறார். இத்தனை புகழை சுமந்த ஆபாச பட உலகின் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தும் இதுவரை பான் பிலிம்களில் நடித்து மொத்தம் $12,000 மட்டுமே வருவாய் ஈட்டியிருக்கிறார் மியா கலிஃபா. ரொம்ப பெரிய அமௌண்ட் என்று நினைக்காதீர்கள். இது இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் மட்டுமே. அந்த துறையில் பெண்களை சட்டப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்து சிக்க வைப்பார்கள். ஒவ்வொருவரின் பொருளாதார தேவையை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட குறைவான சம்பளத்துக்கு ஒப்பந்தம் செய்கிறார்கள் என்ற மியா, நான் ஒன்றும் பான் ஸ்டாராக இருந்து புகழ் பெற்றதற்காக பெருமை கொள்ளவில்லை, பொருளாதார நிலை அப்படியாகிவிட்டது என்கிறார். மேலும் முதன் முதலாக ஆபாச படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமான போது தன் நண்பர்கள் யாருக்கும் அது தெரிந்துவிடக் கூடாது என்ற பதற்றத்திலேயே நடித்துள்ளார். ஆனால் என் நண்பர்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து விட்டனர், தங்களுக்குள் அதை ஃபார்வர்டும் செய்து கொண்டனர் என அப்படிப்பட்ட படங்களை பார்ப்பது தப்பில்லை, நடிப்பது தப்பென்ற சமூகத்தின் ஒருமனதான முடிவுக்கு பலியான அனுபவத்தையும் கூறியுள்ளார். வாழ்க்கையின் சூழல் மியாவை அதோடு விட்டுவிடவில்லை. அந்த சமயத்தில் தான் அடுத்த வீடியோ வெளியானது. இதுவரை வெளியான என் வீடியோக்களிலேயே மிகவும் வைரலான நான் புர்காவில் தோன்றிய வீடியோ. இம்முறை அந்த வீடியோவை பார்த்துவிட்டு மியாவை துன்புறுத்தியது ISIS தீவிரவாத இயக்கம். ஒப்பந்தமாகிவிட்டேன், இன்னமும் 1 வாரத்தில் படப்பிடிப்பு இருக்கிறது, இனி பின்வாங்க முடியாது என்பதால் நடித்தேன். ஆனால் விளைவோ கொலை மிரட்டலாக இருந்தது. முழு உடலையும் உடையால் மறைத்து நடிக்கும் நடிகைகளையே எல்லோரும் சமூக வலைதளங்களில் சாடும் யுகத்தில் மியா கலிஃபா எதிர்கொண்ட விமர்சனங்கள், மிரட்டல்கள், அவமானங்களை யோசித்து கூட பார்க்க முடியாது. என் தலையை தனியாக வெட்டியது போல் போட்டோஷாப் செய்யப்பட்ட ஒரு படத்தை எனக்கு அனுப்பி அடுத்து நீதான் என கொலை மிரட்டல் விடுத்தனர் என்கிறார். இன்றும் அந்த பயத்தின் பிடியிலிருந்து வெளிவர முடியாத மியா தன்னுடைய வீட்டை கூகுள் மேப்பில் குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் அந்த படத்துடன் அனுப்பியதால் அடுத்து 2 வாரங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியுள்ளார். கொலை மிரட்டலின் உச்சகட்டத்தை பார்த்த பின் மியாவுக்கு மற்றதெல்லாம் தூசி தட்டுவிட்டதாகிவிட்டது. இப்போதெல்லாம் யாராவது என்னை ட்ரோல் செய்தாலோ கொச்சைப்படுத்தினாலோ என் அடுத்த கேள்வி நீங்கள் ISIS என்பதுதான். அவர்களையே பார்த்துவிட்டேன், நீ எல்லாம் எம்மாத்திரம் என கடந்து விடுவதாக சொல்கிறார். என் அடல்ட் படங்களை பார்த்து என்னை ரசித்தவர்களால் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை என்ற இரண்டுமே என் வாழ்வில் இருந்தன. ஆனால் இன்று அவை இரண்டுமே இல்லை, கெட்ட பெயர் மட்டுமே இருக்கிறது. என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தற்போது என் நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி பெருமை எனக்கு தேவையில்லை. என்னை சிறுமைப்படுத்தி பேசியவர்களை பதிலுக்கு சிறுமைப்படுத்தியிருக்க வேண்டும், அப்படித்தான் என் கடந்த காலம் இருந்திருக்க வேண்டும் என ஒருவித நம்பிக்கையோடு பேசுகிறார் மியா கலிஃபா. மேலும் மியா கலிஃபாவை அன்று சுற்றி நின்று சாடியவர்களும் சரி, இன்று ட்விட்டர் முகநூல் என சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்துகிறவர்களும் சரி, எல்லோருமே பெரும்பாலும் மியாவின் வீடியோவை பார்த்தவர்களாக தான் இருக்கின்றனர்.
தன் நிர்வாண படங்களை கண்டவர்கள், தன் அந்தரங்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் என்பதே மியாவின் வருத்தமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல், நீங்கள் எத்தனையோ மியா கலிஃபா வீடியோக்களை பார்த்திருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த நேர்காணல் வீடியோவை பாருங்கள். எழுதப்படாத விதிகளை வைத்துக் கொண்டு தனக்கு தேவையானதை மட்டுமே சட்டமாக்கிக் கொண்ட சமூகத்தின் பிடியில் சிக்கி இன்னமும் இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் ஆழ்மனம் பேசும் சத்தம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் $12,000 மியாவை ஒப்பந்தம் செய்வதை விட மிகவும் கொடுமையானது இது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆண்ட்ரூஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.